சிவகங்கை மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார், சிவகங்கை மாவட்டத்தில் 4 நகராட்சிகள், 11 பேரூராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கி நடைபெறும் என்றும், முதலாவதாக தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை விடுத்து அமைதியான முறையில் செல்லவும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஊர்வலமாக செல்லவோ பட்டாசு வெடிக்கவோ அனுமதி இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஜெயிச்சவங்க அமைதியா அவங்க வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஊர்வலமா போறது, தோல் ஒதுக்கிட்டு போறது, அந்த மாதிரி வெடி வெடிக்கிறது, ப்ரொவோகேட் பண்ற மாதிரி ஏதாவது கோஷம் போடுறது, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அதை ரிக்வஸ்டா சொல்றோம். அது வந்து கமிஷனுடைய உத்தரவு. மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.